வணக்கம். தமிழன் 24 செய்திகளுக்காக நிவ்யா வீல்ராஜ். தலைப்புச் செய்திகள். இலங்கை வடகிழக்கில் மீண்டும் களமிறங்க உள்ள இந்திய படைகள். அமெரிக்காவும் நுழையக்கூடிய ஆபத்து. மக்கள் பணியில் டக்ளஸ் மற்றும் கஜேந்திரகுமார் அணி. கூட்டமைப்பினர் வழக்கம் போல் பத்திரமாக வீட்டுக்குள். பள்ளத்திலிருந்து வீடு ஒன்றின் மீது விழுந்த லோரி விபத்து, இருவர் பலத்த காயம். உயர் போலீஸ் அதிகாரியின் மனைவியை உடற்பயிற்சிக்கு செல்ல அனுமதிக்காததால் கான்ஸ்டபிளுக்கு நேர்ந்த கதி. யாழ்ப்பாணத்தில் தடுப்பூசி மையங்களை அதிகரிக்க நம்ம. விரிவான செய்திகள். ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் பிரச்சினை வந்தபோது கிரிமியா பகுதியில் ரஷ்ய படைகள் உள் நுழைந்து நிலை கொண்டது போல இந்திய படைகள் மீண்டும் இலங்கையின் வடக்கு கிழக்கில் நுழைய வேண்டிய பூகோள நலன் சார்ந்த அரசியல் இருக்கின்றது, அல்லது அமெரிக்கா அவ்வாறு நுழையக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. இலங்கை வடகிழக்கில் மீண்டும் களமிறங்க உள்ள இந்திய படைகள், அமெரிக்காவும் நுழையக்கூடிய ஆபத்து. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் பிரச்சினை வந்தபோது கிரிமியா பகுதியில் ரஷ்ய படைகள் உள் நுழைந்து நிலை கொண்டது போல இந்திய படைகள் மீண்டும் இலங்கையின், அது தவிர இலங்கையின் வசம் இருக்கின்ற கச்சை தீவை இந்தியா திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜி லிங்கம். தமிழக வலையொலி தொலைக்காட்சி ஒன்றிற்கு அண்மையில் அளித்துள்ள நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தவிர்த்து ஈழத்தில் நடந்த 2009 யுத்தத்தின் போது கூட்டமைப்பின் செயற்பாடு, அப்போது இந்தியா நடந்து கொண்ட விதம் தொடர்பிலும் பல பதில்களை அளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் பணியில் டக்ளஸ் மற்றும் கஜேந்திரகுமார் அணி. கூட்டமைப்பினர் வழக்கம் போல பத்திரமாக வீட்டுக்குள். இலங்கையில் கொரோனாவின் இரண்டாம் அலை தீவிரமடைந்து வந்த நிலையில் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியாக இலங்கை அரசாங்கம் வருகின்ற 7ஆம் தேதி வரை பயண தடை விதித்துள்ளது. இந்த பயண தடையால் அன்றாடம் வேலை செய்து குடும்பங்களை நடத்தி வந்த பல ஏழை கூலி தொழிலாளர்கள் இன்று ஒருவேளை உணர்வுக்கு போராடி வருகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் 5,000 ரூபாய் நிதி வழங்க தீர்மானம் எடுத்துள்ள நிலையில் குறித்த பணம் இன்னும் மக்களின் கைகளுக்கு செல்லவில்லை. இந்த நிலையில் இந்த ஏழை மக்களின் எதிர்காலத்தை பற்றி வடகிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் மற்றும் யோசிக்கவும் இல்லை. அந்த வகையில் யாழில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் குறிப்பிடத்தக்க சேவைகளை செய்து வருகின்றனர். அதிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தர் சுஹாசன் செயற்பாடு கொரோனா முதலாம் அலையின் போதாக இருக்கட்டும், தற்போதைய சூழ்நிலையிலாக இருக்கட்டும், அதேபோல் வன்னி தேர்தல் தொகுதியில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளை வன்னி மக்கள் செல்லம் கொடுத்து வார்த்து வருகின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் வன்னியில் உள்ள தமிழ் எம்பிக்கள் வெளியில் வரமாட்டார்கள். அது 2009 இடம்பெற்ற யுத்தமாகட்டும், தற்போதைய கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், முதலில் தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். எல்லா பிரச்சனைகளையும் முடிந்த பின்பு இறுதியாக வெளியில் வந்து பாராளுமன்றில் தமிழ் மக்களின் உணர்வுகளை தூண்டுகிற மாதிரி ஏதாவது பேசிவிட்டு தேர்தல்களில் மக்களின் வாக்குகளை பெற்று விடுவார்கள். அந்த வகையில் கடந்த 2020 நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியில் ஒரு ஆசனங்களை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பெற்று வன்னி மக்களை வியப்புள் ஆழ்த்தியது. குறித்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆசனத்தில் அக்கட்சியில் போட்டியிட்டு அக்கட்சியில் அதிக வாக்குகளை பெற்ற குணசிங்கம் திலீபன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவானார். பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் மீது சில விமர்சனங்கள் இருந்தாலும் கட்சிகளை தாண்டி அவரின் அண்மையை செயற்பாடுகள் அடித்தட்டு மக்களுக்கு பெரும் உதவியாக அமைந்து வருகிறது. மக்களுக்குள் சென்று களப்பணியாற்றக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அந்த வகையில் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஏழை மக்களின் பசி தீர்க்க கொரோனா பரவும் என்ற அச்சத்தையும் தாண்டி களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று மக்கள் பாராட்டுகிறார்கள். கடந்த கொரோனா முதலாம் அலையின் போது யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆதரவாளர்களால் பல உதவிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதேபோல் வன்னியில் பாராளுமன்ற உறுப்பினரால் சால்ஸ் ஆதரவாளர்களாலும் சில உதவிகள் வழங்கப்பட்டிருந்தன. அதேபோல் வேறு சில மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் கட்சிகளாலும்
வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டிருந்தது. பள்ளத்தில் இருந்த வீடு ஒன்றின் மீது விழுந்த லோரி விபத்து, இருவர் பலத்த காயம். நுவரெலியா பதுனை பிரதான வீதியில் இன்று 15 டன் உயரத்தை ஏற்றி பயணித்துக் கொண்டிருந்த லோரி ஒன்று ஹெக்கல் பெரிய வளைவு பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது லோரியின் சாரதி மற்றும் அவரின் உதவியாளர் ஆகியோர் காயமடைந்து நுவரெலியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த வீதியில் உள்ள வளைவு ஒன்றில் லோரி கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு வேலியையும் உடைத்துக் கொண்டு பள்ளத்திலிருந்து வீடு ஒன்றின் மீது விழுந்துள்ளது. லோரி விழுந்ததில் வீட்டில் இருந்த இவருக்கும் எந்தவித பாதிப்புகள் ஏற்படாத நிலையில் வீட்டுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே லோரி விபத்துக்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் இதற்கு முன்னரும் பல விபத்துகள் ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு அங்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை பல வீதி தடைகளை அமைத்துள்ளது. உயர் போலீஸ் அதிகாரியின் மனைவியை உடற்பயிற்சிக்கு செல்ல அனுமதிக்காததால் கான்ஸ்டபிளுக்கு நேர்ந்த கதை. உடற்பயிற்சிகளுக்காக கொழும்பு மருதானை ஆனந்த சந்தியில் அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் சோதனை சாவடியை கடந்து செல்ல முற்பட்ட கொழும்பு பிரதேசத்தின் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரின் மனைவிக்கு அனுமதி வழங்க மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் விடயம் தொடர்பில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் சில நிமிடங்களில் வேறு ஒரு சோதனை சாவடிக்கு இடமாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதோடு கொழும்பு மத்திய ஸ்டேரிஸ்ட போலீஸ் அத்தியாஸ்டர்களின் கீழ் இவ்விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனா தெரிவித்துள்ளார். மேலும் மருந்தானை போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட பொருளை மருந்தானை வீதியில் ஆனந்த கல்லூரிக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தடுப்பூசி மையங்களை அதிகரிக்க நாமல் உத்தரவு. யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே பொதுமக்களுக்கான கோவிட்-19 தடுப்பூசி வழங்கப்படும் நிலையங்களுக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளார். அந்த வகையில் யாழ் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தும் நிலையமான அரியாலை பிரிப்பன்குளம் மகா மாரியம்மன் திருமண மண்டபம் கைத்தடி ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையத்தில் தடுப்பூசி வழங்கும் நிலையத்திற்கும் கோப்பாய் ஆதர வைத்தியசாலை தடுப்பூசி வழங்கும் நிலையம் பருத்தித்துறை சரவெட்டி ஆகிய பகுதிகளில் தடுப்பூசி வழங்கும் நிலையங்கள் ஆகியவற்றிற்கு விஜயத்தை மேற்கொண்டு தடுப்பூசி வழங்கல் தொடர்பில் சுகாதார பிரிவினருடன் கலந்துரையாடினார். தடுப்பூசி நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் சுகாதார அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது யாழ்ப்பாணம் மட்டுமல்ல கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய இடங்களிலும் தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதன் காரணமாக முதல் கட்டமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த தடுப்பூசிகளை மக்களுக்கு விநியோகிக்கும் செயல்பாட்டை விரைவாக முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் இந்த முதல்கட்ட தடுப்பூசியை விரைவாக வழங்காத விடத்து அடுத்த இரண்டாம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதிலும் சிரமம் ஏற்படும். எனவே உடனடியாக தடுப்பூசி வழங்கும் நிலையங்களை அதிகரித்து மிக குறைந்த நாட்களில் இந்த 50,000 தடுப்பூசியையும் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் சுகாதார அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். போலீஸ் ராணுவத்தினரின் உதவியுடனும் மேலும் பல தடுப்பூசி வழங்கும் நிலையங்களை விஸ்தரித்து விரைவில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ள முதல்கட்ட 50,000 தடுப்பூசிகளை மக்களுக்கு விநியோகிக்குமாறு சுகாதார பிரிவினருக்கு அறிவுறுத்தினார். சீனாவின் கடன் பொறியில் இலங்கை. கொழும்பில் உருவாகும் சீன மாகாணம் சீனா கொழும்பில் நிர்மாணித்து வரும் துறைமுக பொருளாதார நகரத்தை இலங்கையின் சீன மாகாணம் என இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இலங்கை எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்திய ஊடகங்கள் இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள கொழும்பு துறைமுக நகர சட்ட மூலத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சிறப்பு பொருளாதார மண்டலமாக 600 ஏக்கர் பரப்பில் உருவாக்கப்படும் கொழும்பு துறைமுக பொருளாதார நகரத்திற்கான சட்ட மூலம் இலங்கை நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இதை சீனாவுக்கு 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்கவும் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கும் அனைத்து உரிமைகளும் சீனாவுக்கு வழங்கவும் இலங்கை அரசு முடிவெடுத்துள்ளது. இதனால் இந்த சட்டமூலத்தை சீன மாகாண சட்டமூலம் என அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. சீனாவிடம் 2,000 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் பெற்று உருவாக்கிய ஹம்தாம் தூட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு 99 ஆண்டுகளுக்கு தாரை பார்த்துள்ளனர். இரண்டாவதாக இலங்கையின் தலைநகரான கொழும்பின் மையப்பகுதியில் புதிய நகரத்தையும் சீனாவுக்கே அளித்துவிட்டதால் வரும் நாட்களில் சீனாவின் ஆதிக்கம் இலங்கையில் அதிகரிக்கும் என எதிர்க்கட்சிகள் அச்சம் தெரிவிக்கின்றன. சீனாவிடம் அளமில்லாமல் பெற்ற கடனுக்காக வட்டியையும் முதலையும் திரும்ப செலுத்த முடியாமல்
சீனாவின் கடன் வலையில் இலங்கை சிக்கியுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் 70% உரிமையாளராக சீனாவும் 30% உரிமையாளராக இலங்கையும் மாறியுள்ளன. தற்போது மீண்டும் 1.4 பில்லியன் டாலர் கடனில் சிறப்பு பொருளாதார நகரத்தை உருவாக்கி அதையும் சீனா வசம் ஒப்படைக்கிறது இலங்கை. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தமிழன் 24 செய்திகளுடன் நிறைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.